இன்னைக்கு கதா ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சதுமே ரொம்ப வித்தியாசமா அவ உணர்ந்தா. யாரோ அவ பின்னாடி இருக்கிற மாதிரி, ஏதோ நிழல் அவளுக்கு பக்கத்துல சுத்திட்டு இருக்க மாதிரி கத்தா பயந்து போயிருந்தா. அவ இங்கேயும் அங்கேயும் தேடிக்கிட்டு இருந்தா. அப்பதான் மல்லிகாவோட பேய் அவ முன்னாடி வந்துடுச்சு. கடைசியில நீ இங்க வந்து சேர்ந்துட்டியா, இப்ப என்னோட பழி வாங்கும் படலம் தீரப்போகுது. மல்லிகா? யாரு இந்த மல்லிகா? அப்புறம் இந்த கதாவை எதுக்காக கொல்ல நினைக்கிறா? மல்லிகா, மல்லிகா மம்தாவுக்கும் பியூஜுக்கும் ஒரே பொண்ணு. இது அப்ப நடந்த விஷயம். பியூஸ் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து பாலம்பூர் ஷிஃப்ட் ஆனா. இங்க தன்னோட பொண்ணு மல்லிகாவோட அட்மிஷனை பாலம்பூர் பப்ளிக் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. மல்லிகா இந்த ஸ்கூலுக்கு புதுசு. ஹாய், நான் தான் மல்லிகா. ஆமா, நீ? என் பேரு கதா. அவங்க ரெண்டு பேரும் ஒரே பெஞ்சில் உட்கார்ந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் தினம் மல்லிகாவோட அப்பா அவளை பிக் பண்றதுக்கு வருவாரு. பாய். அதோ என் அப்பா வந்துட்டாரு, நான் கிளம்புறேன். பாய். மல்லிகா அவங்க அப்பா கிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசுறத பார்த்ததும் கதாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவ ஒரு அனாதை. அவ அனாத ஆசிரமத்துல இருந்தா அவளை யாரும் பிக் பண்ணவும் வரமாட்டாங்க. அப்புறம் யாரும் அவ மேல அந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டாங்க. மறுநாள் ஸ்கூல்ல. ஆமா மல்லிகா, நேத்து உன்னை ஒருத்தர் பிக் பண்ண வந்தாரு, அவர் உன்னோட டாட் தானே? ஆமா. ஏ, நீ எவ்வளவு லக்கி தெரியுமா, உன் கூட மாம் டாட்லாம் இருக்காங்க. இதுல லக்கியா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லா பசங்களுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க. இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. இப்படி சொல்லிட்டு கத்தா ஓன்னு அழ ஆரம்பிச்சா. நீ எதுக்கு அழற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா, சும்மாதான். நான் ஒரு அனாதை, எனக்கு அப்பா அம்மா இல்லை. நேத்து உன்னோட உங்க அப்பாவை பார்த்தனா அதான் ஃபீல் பண்ணேன். அது எனக்கும் என் பெத்தவங்க இருந்திருந்தா. சாரி, இது எனக்கு தெரியாது. ஆனா நீ எதுக்காக கவலைப்படணும்? என்னோட பேரண்ட்ஸ் உன்னோட பேரண்ட்ஸ் மாதிரி. அப்படின்னா? நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உன்னை அடாப்ட் பண்ண சொல்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அண்ணன் தங்கச்சி யாருமே இல்லை. நான் தனியா இருந்து ரொம்ப போர் ஆயிட்டேன். உண்மையாவா? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். இதை கேட்டதும் கத்தாவோட முகத்துல சந்தோஷம் வந்தது. அவ குடும்பத்துல இருக்கிற மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிட்டா. அன்னைக்கு மல்லிகா வீட்டுக்கு போனப்ப அவ தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா. அப்பா, உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஞாபகம் இருக்கா? எனக்கு கூட அவ பாய் சொன்னாலே. ஆ, அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணுடைய கண்ணு கூட ப்ளூவா இருந்ததுல? அவதான்ப்பா. உங்களுக்கு தெரியுமா, அவ ஒரு அனாதை. ஓ. அப்பா, நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? அப்பதான் மல்லிகாவோட அம்மா அங்க வந்தாங்க. இப்ப மகாராணிக்கு என்ன வேணுமா? மாமி, முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் கேக்குறத கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. முடியாது, முதல்ல நீ சொல்லு, அப்புறம் யோசிப்போம். உன்னோட டிமாண்ட் கரெக்டா இருந்தா நிச்சயமா தருவோம். சரி. அப்பா அம்மா, நீங்க கதாவை அடாப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன? ஆமாப்பா, அவ பாவம், அவ தனியாவே இருக்கா. அவ ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. என்னோட ஆசை அவளுக்கும் ஒரு ஃபேமிலி கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவளும் சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருமா, நீ என்ன கேக்குறேன்னு உனக்கு புரிஞ்சுதான் கேக்குறியா? ஆ மம்மி. இந்த டிசிஷனை இவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாது கண்ணா. நான் அடாப்ஷனுக்கு அகைன்ஸ்ட் இல்ல. ஆனா முதல்ல நாங்க அந்த கதாவை பார்க்கணும், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சரிங்கப்பா. ஆனா அடாப்ட் பண்ணனும்னு அவசியமா என்ன? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவளுடைய ஃப்ரெண்டை பாப்போம். ஐ லவ் யூ பா. ஐ லவ் யூ டார்லிங். இதை கேட்டதும் மல்லிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவளோட பேரண்ட்ஸ் கத்தாவை அடாப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சா. மறுநாள் மல்லிகா கத்தா கிட்ட இந்த குட் நியூஸ் சொன்னா. இப்ப நீ வந்து எங்க பேரண்ட்ஸை மீட் பண்ணணும், அவங்க கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் அவங்க உன்னை அடாப்ட் பண்ணிப்பாங்க. நீ சொல்ற மாதிரியே செய்யற, நீ சொல்ற மாதிரியே செய்யற. கத்தாவுக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்தத்துல மெதந்தா. ஒரு நாள் மல்லிகா கத்தாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. மல்லிகாவோட அப்பா அம்மா கத்தாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டாங்க, பேசினாங்க. இது எல்லாமே கத்தாவுக்கு புதுசா இருந்தது. அவளுக்கு இந்த குடும்பத்தோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன, கத்தா அடிக்கடி மல்லிகா கூட அவங்க வீட்டுக்கு வருவா. மல்லிகாவோட அம்மா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கத்தா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிச்சனுக்கு போயிடுவா. கண்ணா, அதை வெய்மா, நான் பண்ணிக்கிறேன். இல்ல ஆண்டி, எனக்கு வேலை செஞ்சு பழக்கம்தான். மம்தாவுக்கும் கத்தாவை பிடிச்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி மம்தாவும் பியூஜும் பேசிட்டு இருந்தாங்க. நீ என்ன நினைக்கிற,
நாம கதாவை அடாப்ட் பண்ணிக்கலாமா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா, ஆனா அடாப்ஷன்ற ஐடியா எனக்கு சரியா படல. வேணும்னா அவளோட படிப்பு செலவை நாம பாத்துக்கலாமே. அப்ப சரி, நாம இந்த விஷயத்தை மல்லிகா கிட்ட சொல்லிடலாம். சரிங்க. மல்லிகாவோட பேரண்ட்ஸ் அவகிட்ட அவங்களோட டெசிஷன சொன்னாங்க. ஆனா அப்பா, உங்களுக்கு கதாவை பிடிக்கலையா? அப்படி இல்லடா கண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம இன்னொரு பொண்ணை அடாப்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் கதா ஒரு நல்ல ஃப்ரெண்டா உனக்கு இருக்கிறதுனால அவளுடைய ஃபியூச்சருக்கான பொறுப்பை நாம எடுத்துக்கலாம். இத கேட்டதும் மல்லிகாவோட மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மறுநாள் கதாவும் மல்லிகாவும் ஸ்கூல் டெரஸ்ல உட்கார்ந்திருந்தாங்க. மல்லிகா சோகமா இருந்தா. என்ன ஆச்சு? அது என்னோட பேரண்ட்ஸ் கதா கிட்ட மல்லிகா அவளோட பேரண்ட்ஸ் அவளை அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா. என்ன, அப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஃபேமிலியே கம்ப்ளீட்டா இருக்குன்றாங்க. யாரும் என்ன அடாப்ட் பண்ணிக்க விரும்ப மாட்டேன்றாங்க, உன்னோட பேரண்ட்ஸும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலி கம்ப்ளீட்டா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நீ இருக்க. நீ மட்டும் இல்லைன்னா நிச்சயமா அவங்க என்ன தத்தெடுத்துப்பாங்க. இப்படி சொன்னதும் கதா கோவத்துல மல்லிகாவை டெரஸ்ல இருந்து தள்ளி விட்டுட்டா. மல்லிகா கீழே விழுந்துட்டா. அப்புறம் கத்தாவோட கண்ணு முன்னாடியே துடிச்சு துடிச்சு அவ செத்து போனா. மல்லிகா இறந்து போனதுக்கு அப்புறம் பியூஜும் மம்தாவும் தனியா ஆயிட்டாங்க. சிரிச்சு சந்தோஷமா இருந்த அவங்க குடும்பத்து மேல யாரோட கண்ணோ பட்டுடுச்சு. மல்லிகா இறந்து போனதுக்கு அப்புறம் கத்தா தன்னோட அதிகமான நேரத்தை மம்தா அப்புறம் பியூஜு கூட கழிச்சா. மல்லிகாவோட விருப்பம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் கத்தாவை அடாப்ட் பண்ணிக்கணும்னு. அதனால அவ இறந்ததுக்கு அப்புறம் பியூஜும் மம்தாவும் கத்தாவை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க பாலம்பூரை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கத்தா பாலம்பூர் வந்தா. சாயந்தரம் ஆயிடுச்சு. அவ தன்னோட ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. ஆனா ஸ்கூல்ல கத்தா காலை வச்சதுமே திடீர்னு புயல் அங்க வீச ஆரம்பிச்சது. கத்தாவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. அவ இங்க அங்கன்னு தேடிட்டு வரும்போது மல்லிகாவோட பேய் அவ முன்னாடி வந்து நின்னுடுச்சு. கடைசியில நீ இங்க வந்து சேர்ந்துட்டியா, என்னோட பழி வாங்குறது முழுமையடையும். மல்லிகா? ஆமா, அதே மல்லிகா தான். அந்த இடத்த நீ எடுத்துக்கிட்ட. சிரிச்சு சந்தோஷமா இருந்த எங்க குடும்பத்தை கலைச்சிட்ட. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் உன்னை பழி வாங்குவேன். கத்தாவோட தலைமுடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு மல்லிகாவோட ஆத்மா டெரஸ்க்கு போச்சு. என்ன விட்டுடு மல்லிகா, ப்ளீஸ் என்ன விட்டுடு. மாட்டேன், உன்னை நிச்சயம் விட மாட்டேன். என்ன எப்படி நீ கொன்னியோ அதே போல நீ சாக போற. மல்லிகாவோட பேய் டெரஸ்ல இருந்து கத்தாவை தலைகீழா தொங்க விட்டுச்சு. கத்தாவோட கண்கள்ல மரண பயம் தெரிஞ்சது. பேய் மல்லிகா சத்தம் போட்டு சிரிச்சா. அதுக்கப்புறம் அந்த பேய் கத்தாவை டெரஸ்ல இருந்து தூக்கி வீசுச்சு. கத்தாவும் மல்லிகா மாதிரி துடி துடிச்சு செத்து போனா. மல்லிகா பழி வாங்கிட்டா. அழைஞ்சிட்டு இருக்கிற மல்லிகாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சது. அக்கா தங்கச்சி ரெண்டு பேரு ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க. நிறைய நாள் சில பசங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்கூல்லயே இருந்து விளையாடுவாங்க. ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு பிளே கிரவுண்ட் இருந்துச்சு. அங்க விளையாடுறதுக்கான இடங்கள் நிறையவே இருந்துச்சு. ஒரு நாள் சீதாவும் கீதாவும் அந்த பார்க்ல விளையாடிட்டு இருந்தாங்க. நான் முதல்ல உன்னை ஊஞ்சல்ல உட்கார விட்டல, இப்போ நான் உட்கார போறேன். இல்ல இல்ல, நேத்து நீ என்ன உட்காரவே விடல, இன்னைக்கு நான் தான் கண்டிப்பா உட்காருவேன். நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற, நான் வீட்டுக்கு போறேன். ஏய், இப்படி என்ன தனியா விட்டு போகாத, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. சீதாவும் கீதாவும் அந்த ஊஞ்சல் பக்கத்திலே நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க பார்த்துட்டே இருக்கப்போ அந்த ஊஞ்சல்ல ஒரு பொம்பளை வந்து தானா உட்கார்ந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. இந்த பொம்பளை திடீர்னு எங்க இருந்து வந்தாங்கன்னு. என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் ஏன் அமைதி ஆயிட்டீங்க? இல்ல இல்ல, ஒன்னும் இல்ல. நீங்க யாரு, எதுக்கு, எப்படி இங்க வந்தீங்க? நான் ஸ்கூலோட கேர்டேக்கர். என்ன இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததில்ல? இல்லையே, உங்களை இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததில்லையே. இன்னைக்கு பார்த்துட்டீங்கல்ல, வீட்டுக்கு கிளம்புனல. நீ கிளம்பு, நான் உன்னோட தங்கச்சி கூட விளையாடிக்கிறேன். இல்ல இல்ல, நானும் என் அக்கா கூடயே வீட்டுக்கு போறேன். சீதாவும் கீதாவும் அப்படியே பயந்துகிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்புறம் கிளாஸ்ல எல்லாம் பயந்து போயிருந்தாங்க. எல்லாருக்கும் என்னாச்சு, எல்லாம் ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? உங்க யாருக்கும் தெரியாதா, சுனில் நேத்தே இறந்து போயிட்டானே. என்ன, எப்படி? நேத்து சாயங்காலம் தான் அவனை நாங்க பார்க்ல பார்த்தோம். எப்படின்லாம் தெரியாது, எனக்கு இன்னைக்கு காலையில தான் இந்த நியூஸ் தெரியும். சீதாவும் கீதாவும் அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்க. டிஃபன் பிரேக்ல கூட ரெண்டு பேருமே பேசிட்டு கவலையில இருந்தாங்க. கிளாஸ் காலியா இருந்துச்சு. அப்ப அந்த ஸ்கூலோட கேர்டேக்கர் கிளாஸுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க.
இந்த கேர்டேக்கர் ஆண்டிய பார்த்தா எவ்வளவு பயமா இருக்குல்ல. ஆமா, அதுவும் இல்லாம ரொம்ப பயமுறுத்துற மாதிரி பேசுறாங்க. அவங்க குரல் கூட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்கள இதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கூல்ல பார்த்ததே இல்ல. அன்னைக்கு சாயங்காலமும் சீதாவும் கீதாவும் ஸ்கூல் பார்க்ல விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க பார்த்தாங்க, அந்த பயங்கரமான கேர்டேக்கர் ஒரு சின்ன பையனை ஊஞ்சல்ல ஆட்டிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அவங்க இன்னைக்கு நம்ம பக்கம் வரல. அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அடுத்த நாள் காலையில அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது, நேத்து எந்த பையன் அவங்க ஊஞ்சல்ல ஆட்டினாங்களோ அந்த பையன் இறந்து போயிட்டான்னு. நாம சுனில பார்க்ல பார்த்தோம், இப்ப அவன் செத்துட்டான். நேத்து இந்த பையனை பார்க்ல பார்த்தோம், அவனும் செத்து போயிட்டான். இந்த பார்க்ல ஏதாவது இருக்குமோ, ஏதோ இவங்களெல்லாம் கொல்லுது. அந்த பயங்கரமான பொம்பளை, அந்த ரெண்டு பேரும் பார்க்ல இருந்தப்போ அந்த பயங்கரமான பொம்பளையும் அங்க இருந்தா. நாம பிரின்சிபல் கிட்ட இத பத்தி சொல்லியே ஆகணும். சீதாவும் கீதாவும் கட கடன்னு ஓடி போய் பிரின்சிபல் கிட்ட நின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அட கடவுளே, அந்த சூனியக்காரி திரும்பி வந்துட்டாளா? சூனியக்காரியா, என்ன சொல்றீங்க மேடம்? பசங்களா, அந்த கேர்டேக்கர் நிஜத்துல ஒரு சூனியக்காரி. அவ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சா. அவங்க 7 மாசம் கர்ப்பமா இருந்தப்ப கூட வந்து வேலை செஞ்சாங்க. ஏன்னா அவங்களோட புருஷன் சரியான குடிகாரன், அப்புறம் குடும்பத்தை நடத்துறதுக்கு காசே தர மாட்டான். ஒரு நாள் சில பசங்களோட அவ பார்க்ல விளையாடிட்டே இருக்கும் போது விழுந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனவனே தெரிஞ்சது அவளோட குழந்தை செத்துருச்சு. அந்த செய்தியை அவளால தாங்கிக்கவே முடியல. அப்புறம் அவளும் அன்னைக்கே செத்து போயிட்டா. அன்னில இருந்து அவளோட ஆத்மா அந்த பார்க்குல ஏ சுத்திக்கிட்டே இருக்குது. மேம், நாங்க என்ன நினைக்கிறோம்னா, சுனில் அப்புறம் இன்னொரு பையனோட சாவ இவங்களால நினைக்கிறேன். ஆமா, அவ ஏதாவது ஒரு குழந்தைய பார்க்ல தனியா பார்த்தா அவங்கள வசியம் பண்ணிடுவா. அந்த சூனியக்காரி அந்த குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் இருந்தா கூட அவங்களோட உயிர் எடுத்துருவா. அப்புறம் சில தடவை என்ன பண்ணுவானா, அந்த குழந்தைங்கள மயக்கிட்டு பில்டிங்ல இருந்து குதிக்க வச்சிடுவா. ஆனா மேம், இத தடுக்க என்ன வழியும் இல்லையா? வழி இருக்கு. அவ எப்பெல்லாம் ஒரு குழந்தைய வசியம் பண்றாளோ அவ கொஞ்சம் சக்தி இழந்துருவா. அவ கொஞ்சம் சக்தி இழந்திருக்கிறப்போ நம்மளால அவளை முடிக்க முடியும். ஆனா இதுக்காக யார் அவங்க உயிரை பணம் வைப்பாங்க? நாங்க பண்றோம் மேம். ஆனா பசங்களா, இத நாம எப்படி பண்ணுவோம்? சீதாவும் கீதாவும் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூனியக்காரி ஏன் வர மாட்டேங்கிறா? கண்டிப்பா வருவா. வந்த உடனே அவளை டக்குன்னு புடிச்சு அவளை கொன்னுட. சரி, நீ கவலைப்படாத. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொம்பளை வந்தா. அவளை பார்த்த உடனே சீதா அங்க இருந்து கிளம்பிடுறா. கீதா தனியா அந்த ஊஞ்சல்ல உட்காந்தா. அந்த பொம்பளை அவ பக்கத்துல வந்தா. இன்னைக்கு தனியா உட்காந்துருக்கியா? ஆமா, என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டா. நல்லதுதான், நான் உன் கூட விளையாடுறேன். அந்த சூனியக்காரி உடனே அவளோட கைய புடிச்சுக்கிறா. அந்த பொம்பளையோட முழு உடம்பும் வித்தியாசமா மாறி போயிடுச்சு. அவளோட கால்கள் பின்பக்கமா திரும்பிடுச்சு. அவளோட முடிகளும் நட்டுக்கிட்டு நின்னுச்சு. அவளோட கண்கள் வெள்ளியா மாறிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கீதாவை அந்த சூனியக்காரி முழுசா வசியம் பண்ணிட்டா. இப்போ நீ என் கூட விளையாடுவ. அங்க சீதாவும் பிரின்சிபலும் மரத்துக்கு பின்னாடி இருந்து பாத்துட்டு இருந்தாங்க. அந்த சூனியக்காரிய இப்ப எப்படி கொல்லலான்னு இவங்க யோசிச்சாங்க. இங்க வா பொண்ணு, நான் உனக்கு ஊஞ்சல் ஆட்டி விடுறேன். அந்த சூனியக்காரி கீதாவை ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஊஞ்சலா ஆட்டி விட்டா. 1-2 தடவை அப்படி பண்ணிட்டு அந்த சூனியக்காரி கீதாவோட கழுத்தை புடிச்சிடுறா. மேம், அவ கீதாவை கொண்டுட போறா, சீக்கிரம் வாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும். ஆனா சீதா, அவன் நம்மள பாத்துட்டா நாமளும் செத்து போயிடுவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேம், இப்ப பயப்படலாம், நேரமே இல்ல. நாம இன்னும் தாமதம் பண்ணா என் அக்காவோட உயிரே போயிடும். பிரின்சிபல் பயத்துல கிட்டயே வரல. சீதாவளுக்கு இருந்த தெம்பு மொத்தத்தையும் யூஸ் பண்ணி சூனியக்காரிய பின்னாடி இருந்து புடிச்சிடுறா. ஏய் சின்ன பொண்ண, நீ என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் சாவடிக்கிறேன். அன்னைக்கு சாயங்காலமும் சீதாவும் கீதாவும் அவ அந்த பேய் கூட போராடுறத பார்த்து பிரின்சிபலுக்கும் தைரியம் வந்துடுது. அப்புறம் அவங்களும் ஓடி போய் அந்த பேய்க்கு முன்னாடி நின்னு ஒரு மந்திரத்தை ஓதுனாங்க. இதனால அந்த பேய் எரிஞ்சு மறைஞ்சு போயிடுது. கீதாக்கு மறுபடியும் நினைவு திரும்பிடுச்சு. அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு சீதாவும் கீதாவும் பேய் கூட சண்டை போட்டாங்கன்னு. அப்புறம் எல்லாரும் அவங்க தைரியத்தை பாராட்டினாங்க.